ஏஇசிகல் டு ஹலோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணியிருக்கோம் பிஇசிகல் டு ஹலோ ஆலை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணியிருக்கோம் பட் அவுட்புட் ரெண்டுமே ஹலோ ஆளுன்னு தான் பிரிண்ட் ஆகும் அதாவது பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை வேற வேறையா எடுத்துக்காது ரெண்டுமே ஒன்னா தான் கன்சிடர் பண்ணிக்கும் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ கன்கடேஷன் ஆடிஷன் ஆப்ரேட்டர்னா ஏஇசிகல் ஹலோ பி ஈசிகல் எவ்ரி ஒன்னு இருக்கு ப்ரிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தோடனே ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஆட் ஆகி ஹலோ எவ்ரி ஒன்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் திஸ் இஸ் கால்ட் கன்கட்டினேஷன் அடிஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து மல்டிபிள் காபீஸாக வரும் ஏ இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா ப்ரிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டூனா அல்ஃபா ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகி அல்ஃபா அல்ஃபான் நமக்கு பிரிண்ட் ஆகும் இதான் வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிபிள் காப்பீஸை க்ரியேட் பண்ணுறது slice operator, இது நம்லோட stringோட index position வந்து represent பண்ணோம். For example, a is equal to welcome print of a of 3 நான் நாம் முன்னாடியே சொல்லிருக்கும் index position நாம் 0லிந்த start பண்ணும். So 0th positionல w இருக்கு, 1st positionல e இருக்கு, 2nd positionல l இருக்கு தேர்டு பொசிஷனில் தான் சி இருக்குது அப்போது ப்ரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் த்ரீனா நம்மளோட அவுட்புட் சி ரேஞ்ச் ஸ்லைஸ் இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்கலாம் ஏஏசிக்குழு ஹலோன்னு இருக்குது ப்ரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஒன் இஸ் டு ஃபோர் தான் அதோட ரேஞ்ச் இப்போது ஜீரோ டு ஃபோர் வரைக்கும் இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு ஹலோவில் இருக்குது ஏ ஆஃப் ஒன் இஸ் டு ஃபோரில் ஒன்னுங்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன் அப்போ ஃபர்ஸ்டு பொசிஷன் ஒன்னில் எந்த லெட்டர் இருக்குது இ நெக்ஸ்ட் ஃபோர் ஒன் இஸ் டு ஃபோரில் ஃபோர் எண்டிங் அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லெட்டர் வரைக்கும் தான் நாம் எடுத்துக்கணும் அப்போ ப்ரீவியஸாக எது இருக்கு எல் இருக்குது அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் இ தான் நம்மளோட அவுட்புட் ஒன் இஸ் டு ஃபோரில் ஒன்னுங்கிறது ஸ்டார்டிங் ஃபோருங்கிறது எண்டுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறத நாம் எடுத்துக்கணும் இப்படி தான் வந்து ரேஞ்ச் ஸ்லைஸ் வந்து ஒர்க் ஆகும் IN, NOT IN, இது ரெண்டுமே membership operators தான் இது எப்படி ஒர்க் ஆகுன்னா இப்போது ஏஇஸ் python டு பை print கொடுத்துருக்கோம் y ஆஃப் A இன் y ஒயுங்கிற கேரக்டர் நம்மளோட ஸ்ட்ரிங்கில் present ஆயிருக்கு ஸோ ட்ரூனு அவுட்புட் கிடைச்சிருக்கு இதே நா, அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபால்ஸுன்னு கிடைக்கும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரீங் ஃபார்மேட்டிங்னா இப்போ ஒரு ட்யூப் இருக்கு அதுல செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும் அந்த வேரியபிள்ஸ மாடிலுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்றது தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னு பைத்தான்ல சொல்றாங்க திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இன் பைத்தான் இப்போ சம் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸை பார்க்கலாம் மாடிலஸ் எஸ்னா ஸ்ட்ரிங் மாடிலஸ் டினா இன்டீஜர் மாடிலஸ் எஃப்னா ஃபுளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் float வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் equal to ஜான் இருக்கு ஏஜ் வந்து பிரிண்ட் ஆஃப் of எஸ் இஸ் is டி இயர்ஸ் ஓல்ட் old, ஆஃப் of name, age. அந்த நேம் கமா ஏஜ்னு இருக்கு இல்லையா அந்த பேரந்தசிஸ் உள்ள இருக்கிறது தான் parameters அதாவது அந்த பேரந்தசிஸ் தான் நமக்கு இப்போ tuple. அந்த ட்யூப்புக்குள்ள இருக்க அந்த parameters, நேம் கம்ம ஏஜை நாம் format பண்ண போகிறோம் using string formatting operator எப்படின்னா மாடுலஸ் modulus s அது வந்து என்னது ஸ்ட்ரிங்கு ஸோ நேமுங்கிறது ஒரு string tuple ல first அந்த நேமை மாடுலஸ் எஸ்ஸை யூஸ் பண்ணி format பண்ணுறோம் so அந்த modulus மாடுலஸ் எஸ்ங்கிற பிளேஸில் நமக்கு ஜான்னு வரும் அண்ட் மாடுலஸ் டீனா integer so age வந்து 15 அப்போ S is இஸ் D டி இயர்ஸ் நா, ஜான் இஸ் 15 இயர்ஸ் old நமக்கு பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பைத்தானில் நிறைய பில்டின் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இந்த கேபிட்டலைஸுங்கிற ஸ்ட்ரிங் மெத்தட் ஏஏஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்குது அந்த ஹலோ பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் தான் இருக்குது இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ டாட் கேபிட்டலைஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஏஏஸ் இக்குவல் டு ஹலோவில் அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரான ஹெச் மட்டும் நமக்கு கேபிட்டலைஸ் ஆகி பிரிண்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அதோட அவுட்புட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு பைத்தான்ல பில்டீனாவே இருக்கு இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கு அதை ப்ரெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஹோப் இந்த வீடியோல நடத்துன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழ இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களை எனர்ஜைஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங்ஸ் ஹாப்பி லேர்னிங்